அசாம் மாநிலம் பங்களாதேஷை ஒட்டி அமைந்துள்ளதால் அங்கு பங்களாதேஷைச் சேர்ந்த அகதிகளும் குடியேறி வருகின்றனர் அசாம் மக்களோடு பங்களாதேஷ் மக்கள் கலந்து வசித்து வருவதால் அதிகாரிகளுக்கு அவர்களை அடையாளம் காண்பதில் சிக்கல் காணப்படுகின்றது இதை தடுப்பதற்காக அங்கு தேசிய குடிமரவு பதிவேட்டை அசாம் மாநில அரசாங்கம் தயார் செய்து வருகின்றது அந்த வகையில் உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி தயாரிக்கப்பட்ட தேசிய குடிமக்கள் பதிவேட்டின் இறுதி வரைவு பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது அசாம் மாநிலத்தில் மூன்று தசம் இரண்டு ஒன்பது கோடி பேர் வசித்து வரும் நிலையில் இரண்டு தசம் எட்டு ஒன்பது கோடி மக்கள் பெயர் மட்டுமே இன்று வெளியிடப்பட்டுள்ள பட்டியலில் இடம்பெற்றுள்ளது மொத்தம் நாற்பது லட்சம் பேரின் பெயர்கள் விடுபட்டுள்ளமையினால் அங்கு பதற்றமான சூழல் நிலவுகின்றது இந்த விவகாரம் இன்று நாடாளுமன்றத்திலும் எதிரொலித்துள்ளது மாநிலங்களவை ஆரம்பித்ததும் திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடும் அமளியில் ஈடுபட்டதோடு காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அவர்களுக்கு ஆதரவாக அமளியில் ஈடுபட்டனர் இதன் காரணமாக அவை இரண்டு மணித்தியாலங்கள் ஒத்திவைக்கப்பட்டது இந்நிலையில் பட்டியலில் உள்ளவர்கள் அசாமின் சட்டப்பூர்வமான குடிமக்களாக அங்கீகரிக்கப்பட உள்ளதுடன் விடுபட்டவர்கள் தங்கள் பெயர்களை சேர்க்கவும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இந்த இறுதி வரைவு அறிக்கை குறித்து கருத்து தெரிவித்த அசாம் முதலமைச்சர் சர்பானந்த் சோனாவால் இது ஒரு வரலாற்று தருணம் என்றும் வன்முறைகளை தூண்டக்கூடிய எந்தவொரு வதந்திகளையும் நம்ப வேண்டாம் எனவும் கேட்டுக்கொண்டார் அதேவேளை தேசிய மக்கள் பதிவேடு பாரபட்சமற்றது பெறவில்லை என்று யாரும் அச்சப்பட வேண்டாம் பெயர் விடுபட்டவர்கள் தாங்கள் இந்திய குடிமக்கள் என்பதை நிரூபிக்க வாய்ப்பு அளிக்கப்படும் என மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் ஒரு சிலர் வேண்டுமென்றே அச்ச உணர்வை உருவாக்க திட்டமிடுகின்றனர் எனவும் தேசிய குடிமக்கள் பதிவேடு என்பது முற்றிலும் பாரபட்சம் இல்லாதது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்